தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் விழா களைகட்டி வருகிறது. கல்லூரி பள்ளிகளில் மாணவர்கள் பாரம்பரிய ஆடை உடுத்தி கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அசத்தி வருகின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பொங்கல் பானைகளில் பொங்கல் வைத்து மாணவிகள் அசத்தினர். இதேபோல மாணவர்களும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். இதையடுத்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் ஆட்டம் பாட்டங்களுடன் மாணவ மாணவிகள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சேலத்தில் தூய்மை பணியாளர்களுடன் பொதுமக்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். அப்போது தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை, புதுப்பானை, பச்சரிசி, கரும்பு என பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. உழவர் தாத்தா வேடமிட்ட ஒருவர் பாரம்பரிய இசையுடன் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சில்வார்பட்டியில் சர்வதேச சிறுதானிய தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவின் சார்பில் சிறுதானிய பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது இயற்கை முறையில் விறகு அடுப்பில் வைக்கப்பட்டிருந்த மண்பானைக்கு மஞ்சள் கிழங்கு கட்டப்பட்டு கம்பு, சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, சாமை உள்ளிட்ட சிறுதானியங்கள் மூலம் பெண்களால் பொங்கல் வைக்கப்பட்டது. பட்டுக்கோட்டை அருகே தனியார் பள்ளி ஒன்றில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது மண்பானை மற்றும் 11 பித்தளை பானைகளில் பாரம்பரிய வேட்டி சேலையில் ஆசிரியர்களும் பட்டுப்பாவாடைகளில் மாணவிகளும் பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு கொண்டாடினர். மாவட்டம் வந்தவாசியில் தனியார் பள்ளி ஒன்றில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது பேண்டு வாத்தியம் முழங்க மாட்டு வண்டியில் அமர்ந்து சிலம்பத்துடன் மாணவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். மேலும் மாணவர்கள் தலையில் தீப்பந்தம் பற்ற வைத்து உற்சாகமாக சிலம்பாட்டம் ஆடினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.